In the video, plus 2 max unit 2 exercise 2.6 question number 4. Show that the following equations represent a circle and find its center and radius. So, from the general form, represent a circle modulus of z minus z naught is equal to r in the format to number change pandrom idla center abindrathu pathina inda z naught abindrathu center radius abindrathu right side la irukra constant okay va inda constant da namak ena kedaikum radius ah eduthukalam nama okay va yes appo kuduthirukra inda first equation nam epdi change pannikalam parunga modulus of z minus 2 minus I is equal to 3 abin kuduthirukranga inda edathila minus motta common ah vela eduthukalam so that z minus of 2 plus I ओके वा विच इज इक्वल टू 3 அப்ப இதல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் சென்டரோ ரேடியஸோ நாம கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த 2 plus I ன்றது சென்டர் 3 அப்படிங்கிறது ரேடியஸ் ஓகே வா தேர்ஃபோர் சென்டர் C இஸ் இக்குவல் டு 2 plus I அண்ட் ரேடியஸ் R இஸ் இக்குவல் டு 3 நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன இருக்கு மாடுலஸ் ஆஃப் 2z plus 2 minus 4i which is equal to 2 நமக்கு एक्चुअली ஜெனரல் ஃபார்ம்ல என்ன இருக்கும்னா இதுல z மட்டும் தான் இருக்கும் ஆனா 2z இருக்கு இந்த 2 வந்து காமனா வெளிய எடுத்துறாங்க ஓகேவா அப்ப 2 into z plus 1 minus 2i ஓகேவா which is equal to 2 ன்னு இருக்கும் இந்த 2 இந்த 2 நா பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z இந்த இடத்துல மைனஸ் காமனா வெளிய எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கும் நமக்கு மைனஸ் 1 plus 2i okay which is equal to 1 appo namakku center epdi calculate pannikalana in the format inga minus 1 plus 2i abindrathu center the plus 1 abindrathu radius therefore center c is equal to minus 1 plus 2i and radius r is equal to 1 next third substitution parunga inga irukku modulus of 3z minus 6 plus 12i is equal to 8 இருக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு இந்த இடத்துல z மட்டும் இருக்கும் அப்ப இந்த 3 காமனா வெளிய எடுத்துறலாம் அப்ப 3 into modulus of z minus 2 இங்க 12 ல 3 போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் plus 4i which is equal to 8 அப்ப இந்த 3 8 கேன்சல் ஆகாதங்க பெட்டர் இந்த 3 ரைட் சைடு கொண்டு போயிரலாம் தேர்ஃபோர் modulus of z இங்க ஒரு மைனஸ் காமனா வெளிய எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன மாறும் 2 minus 4i ஓகே yes which is equal to 8 by 3 therefore இந்த இடத்துல நமக்கு சென்டர் அப்படின்றது பாயிண்ட் சென்டர் அப்படின்றது which is equal to 2 minus 4i and radius r is equal to 8 by 3 இந்த சென்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாயிண்ட கூட எழுதலாம் ஓகேவா சோ இந்த இடத்துல பாயிண்ட எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க r 2,1 ன்னு கிடைக்கும் சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் என்ன கிடைக்கும் minus 1,2 நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கும் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,-4 இது வந்து சென்டர் பாயிண்ட் நீங்க இந்த மாதிரியும் எழுதலாம் ஓகேவா எஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ